அந்த சூழலில் தற்பொழுது மூன்றாவது சுற்று வாக்கு எண்ணிக்கை தொடங்கியிருக்கிறது. திரு கோவை செல்வராஜ், திமுக கூட்டணி முன்னிலையில் இருக்கு. தற்போதைய நிலவரப்படி காங்கிரஸ் வேட்பாளர் ஈ வி கே எஸ் இளங்கோவன் முன்னிலையில் இருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? திமுக கூட்டணி எப்படி எதிர்கொள்கிறது? இந்த தேர்தலில் மக்கள் ஜனநாயக முறையில் வாக்களித்து அண்ணன் ஈ வி கே எஸ் இளங்கோவனுக்கு மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய வேட்பாளராக, காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட அவருக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்தும் இரண்டு சுற்றிலேயே 17,000 வாக்குகளுக்கு அதிகமாக பெறப்பட்டு குறைந்தது 70,000-75,000 வாக்குக்கு அதிகமாக வித்தியாசங்கள் வரும் என்பதும், மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய 22 கால ஆட்சிக்கு மக்கள் அங்கீகாரமாக கொடுத்திருக்கிற தீர்ப்பாகத்தான் இதை பார்க்கப் போகிறோம். இன்னும் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு முழுமையாக அதை பற்றி பேசுவோம். தற்பொழுது நண்பர் சீனிவாசன் சும்மா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நீங்க வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி சொல்ல வர்றீங்க. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண வேண்டிய அவசியமே அங்கே இல்லை. ஏன்னா அதிகார துஷ்பிரயோகம் பண்ணது என்னது? தேர்தல் ஆணையம் வந்து மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம். பிஜேபி யாரோட கூட்டணியாக இருக்குது? அதிமுகவோட கூட்டணியாக இருக்குது. அந்த பிஜேபி கட்சியுடைய தலைவரும் அந்த கட்சிக்காரர் யாரும் அங்கே அதிகார துஷ்பிரயோகம் நடக்குதுன்னு சொல்லலை, தேர்தல் முறையாக நடக்கலைன்னு சொல்லலை. இவங்களாக சொல்கிறாங்க, இவங்க தோல்வி அடைவேன் முதலே தெரிஞ்சதுக்கப்புறம் தேர்தல் முதல் ஆரம்ப கட்டத்திலேயே வேட்பாளராக ஈ வி கே எஸ் இளங்கோவன் அறிவித்ததுமே தோல்வியை உறுதினு நினச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி தொடர்ந்து அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சி வி சண்முகத்துக்கு வேலையே வந்து தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கொடுக்குறதா வேலை. அவர் ஒரு 40,000 ஓட்டு இறந்தவங்க ஓட்டு இல்லாத ஓட்டுனார். அதுக்கு தான் தேர்தல் பொறுப்பாளர் அந்த ஆஃபீஸராக இருக்கக்கூடியவரே சொன்னார், ஏன் ஓட்டையும் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் சேர்த்து எனக்கு கொண்டு வந்து பட்டியல் தர்றீங்களே, எனக்கெல்லாம் ஓட்டு இருக்குது, அதனால் இது தப்பு நீங்கள் சொல்கிறதுன்னு அதை ரிஜெக்ட் பண்ணார். அதனால் ரொம்ப கேவலமாக நடந்துட்டாங்க. இதை விட ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கிறவர் 4 முதலமைச்சர் இருந்த எடப்பாடி பழனிசாமி என்ன பேசணும்? மேசை இருக்கா, வேட்டி கட்டியிருக்கிறியா, ரோசம் இருக்கா, மானம் இருக்கா, ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமான வார்த்தைகள் பயன்படுத்தி பேசினால மக்களே வந்து அருவறுப்பாக பார்க்க, இவரெல்லாம் இந்த நாட்டுக்கு தேவையா, இவருக்கெல்லாம் இந்த தகுதி இருக்கா அரசியல் கட்சி நடத்துறதுக்குன்னு மக்கள் அங்கே சிந்திக்கிறாங்க. அதனால் சாதாரணமாக மக்கள் இடப்படாதீங்க, மக்களெல்லாம் வந்து தெளிவாக, அதனால் இவருடைய செயல்பாடு, இவருடைய பேச்சு, இவருடைய நடைமுறைனாலேயே மக்கள் புறக்கணிக்கிறாங்க. அம்மா இருந்தாங்கன்னா அந்த அம்மா ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆர் ஒன்றா, அவங்க இருக்கிற கட்சி வேறு. அவங்க என்ன சொன்னாங்க, வாழ்நாள் முழுவதும் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு பிஜேபியோட கூட்டு சேர்ந்து அதனால தான் அந்த ஆட்சியவே நான் தான் கலைச்சேன், அது 13 கலைச்சேனாங்க, இனிமேல் உயிர் இருக்கிற வரைக்கும் சேர மாட்டேன்னாங்க. அந்த அம்மாவுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அந்த அம்மாவுக்கே துரோகம் பண்ணி போட்டு போய் அங்கே போய் கையை கட்டி நின்று பிஜேபியோட சேர்ந்து செஞ்சாங்களே, என்ன ஆக போகுது? இப்போ சொல்கிற பிஜேபியோட அவங்க சேர்ந்ததுனுடைய விளைவு தான் மக்கள் வந்து டெபாசிட் இலக்க வைக்க போகிறாங்க. இனியும் வரக்கூடிய 2024 பாராளுமன்ற தேர்தலையும், போன 2019 பாராளுமன்ற தேர்தலில் 5 லட்சம், 4 லட்சம், 5.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் எல்லா தொகுதிகளிலுமே வந்து அதிமுக தோல்வி அடைஞ்சது. வரப்போகிற தேர்தலில் எந்த தொகுதியில் 40 பாண்டிச்சேரி எந்த தொகுதியிலையும் டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க, இப்போ எழுதி வச்சுங்க. அப்போ நான் சொல்கிறேன், இந்த தேர்தலில் வாக்களித்த மக்களை வந்து இழிவுபடுத்தி கொட்டாயில் அடைச்சி வச்சுட்டாங்க, அங்கே அடைச்சி வச்சுட்டாங்க, இங்கே அடைச்சி வச்சுட்டாங்கன்னு பணம் கொடுத்து ரொம்ப மக்களை வந்து இழிவுபடுத்துறீங்கன்னா அந்த மக்கள் சரியான பாடத்தை உங்களுக்கு படிக்க வைக்கிறாங்க.